Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கேப்ப மாவுல குழிப்பணியாரம் செய்யிறது எப்படினு. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா கேப்ப மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, தோசை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய், அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மூணும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் கேப் மாவுல நமக்கு தேவையான உப்பு சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு சூடான panல அந்த கேப் மாவை எடுத்து ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மாவு நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கேப்ப மாவு நல்லா வறுத்தெடுத்த உடனே இன்னொரு panல எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்தம்பருப்பு இது ரெண்டு போட்டு நல்லா பொரியற வரைக்கும் அத சார்ட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க கேப்ப மாவுல ஆப்ப சோடாவையும் தோசை மாவையும் கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்தி கேப்ப மாவையும் தோசை மாவையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த தாளிச்சு வச்சிருக்க பொருள் வந்து ஆறின உடனே அதை எடுத்து இந்த மாவுல கலந்துக்கோங்க. நம்ம மாவு ரெடியான உடனே குழிப்பணியார சட்டியை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சட்டி சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழியிலயும் ஒரு ஒரு டிராப் எண்ணெய் ஊத்தி அதை அந்த குழியில வந்து படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலயும் ஊத்திக்கோங்க. ஆனா இந்த குழியில ஒரு பாதி அளவுக்கு ஊத்திக்கோங்க, ஏன்னா அதுல ஆப்ப சோடா சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஃப்ளஃபியா அது வரும். எல்லா குழியிலையும் ஊத்தின உடனே அதை மூடி வச்சு மூடி ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. ஒரு சைடு வெந்த உடனே அதை இன்னொரு சைடு அந்த குச்சி வச்சு திருப்பி விட்டு வேக வைங்க. இப்போ அந்த இன்னொரு சைடையும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். Thanks for watching.